இந்த செய்தியை வழங்குபவர்கள் உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி. பாகூரில் 14 வயது சிறுவன் கடத்தப்பட்டாரா என்பது குறித்து 2 வட மாநில வாலிபர்களிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வட மாநிலத்தைச் சேர்ந்த குழந்தை கடத்தும் கும்பல் தமிழக பகுதியில் ஊடுருவி இருப்பதாகவும் அவர்கள் குழந்தைகளை கடத்தி செல்வதாக சமீப காலமாக வாட்ஸ்அப் பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வந்தது. இது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு புறம் இருக்க புதுச்சேரியிலும் குழந்தை கடத்தல் கும்பல் நடமாட்டம் இருப்பதாக தகவல் பரவியுள்ளது. இதனை அடுத்து அரியாங்குப்பம் பகுதியில் குழந்தையை கடத்த முயன்றதாக வதந்தி பரவிய நிலையில் நரிக்குறவ பெண்ணை பிடித்து பொதுமக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் பாகூரில் மற்றொரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. பாகூரில் தெற்கு வீதியில் வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 வாலிபர்கள் போர்வை விற்பனை செய்து கொண்டிருந்துள்ளனர். அவர்கள் இருவரும் அவ்வழியாக சென்ற 14 வயது பள்ளி மாணவனை கடத்த முயன்றதாக தகவல் பரவியுள்ளது. அதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் அந்த 2 வாலிபர்களையும் பிடித்து பாகூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனையடுத்து வட மாநில வாலிபர்களிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் விழுப்புரத்தில் தங்கியிருந்து புதுச்சேரி பகுதியில் போர்வை விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் காவலர்கள் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி. உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.